வணக்கம், முத்துசெல்வம் பேசுகிறேன். இது முத்துசெல்வம் மாநில அறிக்கை. இன்று தேதின்னு பார்த்தாக்க 14/8/2020, இன்று மாலை 6 மணி வானிலை அறிக்கை. தற்போதைய வானிலை ஆய்வு முடியும்படி நம் காலை அறிக்கையில் சொல்லியிருந்தோம். அதுபோலவே தமிழகத்தில் பெரும்பாலான கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மேகக்கூட்டங்கள் உருவாகி இருக்கிறது. வெப்பச்சலன இடிமலை அதுபோலவே கேரளாவிலும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன இடிமலை இருக்குது. மற்றும் கேரளாவில் ஹை ப்ரெஷர் ஒன்று இருக்குது, அது 18ஆம் தேதிக்கு மேல் விலகிவிடும் என தெரிகிறது. 17க்குள் விலகிவிடும் என தெரிகிறது, அறவே இருக்காது என தெரிகிறது. இதனால் இந்த ஹை ப்ரெஷர் இருந்த காரணத்தினால தான் இங்கே ஒரு காற்று வட்டமிட்டு காட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த காற்று சுழற்சின்னு இப்போ இங்கே காற்று தாழ்வு பகுதி இப்போ வங்கக்கடலில் இருக்குதா, இந்த இது வந்து இப்போ இந்த இடத்துல அந்த ஹை ப்ரெஷர் இல்லைன்னா பலமாக காற்றை எடுத்து இன்னும் ஒரு 2 வாரத்திற்கு கேரளாவிற்கு கனமழையை கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கும். அடுத்தடுத்த சிஸ்டங்கள் வந்து கொண்டே இருந்திருக்கும். ஆனால் அந்த ஹை ப்ரெஷர் இருந்த காரணத்தினால கேரளாவுக்கு மழை கொடுக்காமல் நின்று விட்டது. ஆனாலும் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் அதனை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கெல்லாம் கனமழையை கொடுத்து வருகிறது. தற்போதும் மழை பெய்து வருகிறது. ஆனால் அந்த அளவிற்கு பெரிய மழையெல்லாம் இல்லை. அதற்கு என்ன காரணம்னா, கர்நாடகா வரைக்கும் இந்த ஹை ப்ரெஷரோட சுற்றுப்பாதை இருக்கின்ற காரணத்தினால கர்நாடகாவுக்கும் அங்கேயும் பாதிப்பு தெரிகிறது. மழை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த சிஸ்டம் இந்த இதுவரைக்கும் 2 சிஸ்டம் 10ஆம் தேதியிலேருந்து கரையடந்து சென்று விட்டது. இன்று பார்த்தாக்க தேதின்னு பார்த்தாக்கா 14. ஆனாலும் தற்போதைய நிலவரத்தின்படி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன இடிமலை உருவாகியுள்ளது. இரவு நேரங்களில் இன்னும் வரக்கூடிய நண்பகல் இரவு நேரங்களில் நல்லா மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் நம்ம நீண்டகால வானிலை அறிக்கையில் எவ்வித மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு சிறு பிழை, அதாவது என்னவென்றால் அது என்னவென்றால் இந்த குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் காற்று சுழற்சி உருவாகும் என்று சொன்னோமா, அதில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதாவது குமரிக்கடலில் உருவாகிறது டைம் எடுக்கும் போல் தெரிகிறது. 18ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கொஞ்சம் 20ஆம் தேதி வரை டைம் எடுத்துக்கொள்ளும் என தெரிகிறது. 20ஆம் தேதி முதல் தமிழகத்தில் மழை கொடுக்கும் வகையில் அமையும் என தெரிகிறது. ஏனால் 2 நாட்கள் தாமதம் அடையும் என தெரிகிறது. எது எப்படி அமைந்தாலும் அந்த சிஸ்டம் நம்மளுக்கு மன்னார்கூடால் அமைந்து தமிழகம் முழுவதும் மழையை கொடுக்கும். அதுவும் காற்று சுழற்சினா வளிமண்டலத்தில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி, சிறு காற்று சுழற்சி. நம்ம உதாரணத்துக்கு சொன்னால் சிறு காற்று சுழற்சி, பெரும் காற்று சுழற்சியெல்லாம் கிடையாது, அது ஒரு சிறு காற்று சுழற்சி. அது காரணம் அது இருக்கின்ற காரணத்தினால் அது இருக்க போகிற காரணத்தினால தான் அங்கே நம்ம தெல்டா மாவட்டங்கள் தென் தமிழகத்துக்குனா ஓரளவுக்கு மழை கொடுக்கும் வகையில் அமைந்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் 20ஆம் தேதி முதலே மழை கொடுக்க தொடங்கிவிடும். ஆனால் என்ன தாமதம் அடைகிறது, தேதி ஒரு 2 நாள் தாமதம் அடைகிறது தவிர சொன்ன டயத்தில் சொன்ன மாதிரி மழை இருக்கும். 25ஆம் தேதிக்கு மேல் தமிழகம் முழுவதும் வெப்பச்சலன மழையும் இருக்கிறது. ஆனாலும் இப்போ சிறு காற்று சுழற்சினால் பெறக்கூடிய மழை அளவுக்கு 25ஆம் தேதி தென் தமிழகத்தில் அதை விட சிறப்பாக மழை இருக்கும். ஆனாலும் ஒதுக்கும் சில பகுதிகளை ஒதுக்கிவிடும். ஒரு பகுதியில் பெய்யும் போது ஒரு பகுதியில் பெய்யாது. அது வெப்பச்சலனோட மழையோட ஒரு இயல்பான நிலை தான். ஆனாலும் தமிழகம் முழுவதும் மழை இருக்கிறது, மழை இல்லைவென்று சொல்லலை, மழை இருக்கிறது. அது ஏன் தாமதம் அடைகிறது என்றால் அங்கே ஒரு கேரளாவில் ஹை ப்ரெஷர், அதை விலகுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுகின்றது. அதன் காற்றானது தென்மேற்கு பருவக்காற்றால் வேகம் மரத்து இல்லை, அதன் காரணமாக வலு குறைந்த காற்றாக நம் பகுதிக்குள் வருகிறது. அந்த கை ப்ரெஷர் இருக்கின்ற காரணத்தினால தான் நம்மளுக்கே காற்று தென் தமிழகத்தில் அவ்வளோ வீசி வரல. இப்போ கடந்த சில நாட்டுக்கு முன்னாடினாலும் காற்று பலமாக தென்மேற்கு காற்று வீசி வந்தது. ஆனால் இப்போது நம்ம தென் தமிழகத்தில் காற்று இல்லாமல் இருக்கிறது. ஆனாலும் வருகின்ற நாட்களில் அந்த ஹை ப்ரெஷர் விலகியுடன் மீண்டும் தென்மேற்கு பருவக்காற்று நம்மளுக்கு வரும். ஆனால் அந்த காற்று வந்தால்தான் நம்மளுக்கு காற்று சுழற்சி, சிறு காற்று சுழற்சி உருவாகி அதுவும் மன்னார் வளைகுடாவில் அமைந்து தமிழகம் முழுவதுமே நல்ல மழையை கொடுக்கும் வகையில் அமையும். எவ்வித மாற்றம் இல்லை. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் என்றால், நம்ம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன் நம்ம இது வாட்ஸ்அப்போட லிங்க், குரூப்போட லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். அதை டச் பண்ணி உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் இன்றைக்கி ஜாயின் பண்ண முடியும்னாலும் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா இன்றைக்குள்ளே நான் குரூப்பை ஃபுல் பண்ணிடுவேன். ஏன்னா ஏற்கனவே நேற்று போட்டதுலேயும் 100 பேர் 120 பேர்கிட்ட வந்துட்டாங்க. ஒரு குரூப்புக்கு 257 பேர் தான். அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 157 பேர் உங்ககிட்ட வந்தாலே குரூப்பு ஃபுல்.
அதுக்காக இன்னும் டைம் எடுக்க வேண்டாம், இன்னும் நம்ம லாஸ்ட்டாக போகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். டக்கு டக்குன்னு குரூப்பு ஃபுல்லாகிக்கிட்டு இருக்கு, நீங்களும் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. கமெண்ட் வந்து கீழே நீங்கள் கேட்குறதுனால கேள்வி கேட்குற இடத்துல போய் பாருங்கள், அது பேர் கமெண்ட். அதில் போய் நீங்கள் டச் பண்ணி உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனாக ஒரு டிஸ்கிரிப்ஷனாக நீங்கள் அந்த மேலே இருக்கிற நான் எழுதியிருப்பேன், ஒரு பேர் மாதிரி எழுதியிருப்பேன் முதல்ல. அந்த மாதிரி வானிலை செய்திகள், வானிலை தகவல் என பெயர் மாதிரி குறிப்பிட்டு எழுதியிருப்பேன். அதற்கு ஏன் அப்படி எழுதுகிறேன் என்றால், உங்களுக்குன்னா அது ஏன் அப்படி எழுதுன்றால், அப்போனா தான் வியூவர்ஸ், அதாவது நம்ம பார்க்குறோமா, நீங்கள் வந்து சர்ச் பண்ணுவீங்க எனக்கு மலவரமான அப்படிங்கும்போது என்னோடய வீடியோ முதல்ல தெரியும். அதை வந்து டச் பண்ணுங்கள், ஒரு வாட்டி டச் பண்ணுங்கள், லைட்டாக டச் பண்ணுங்கள். அப்போ கீழே கமெண்ட், இப்போ கீழே நம்ம கமெண்ட் செக்ஷன் கீழே பாருங்கள், ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி தெரியும் நம்ம வீடியோக்குள்ளே, அதில் நீல கலரில் ஒரு லிங்க் மாதிரி இருக்கும், அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண தெரிஞ்சவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவாங்க, ஜாயின் பண்ண தெரியாத விவசாயிகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நம்ம கமெண்ட் செக்ஷனில் புரிந்தவர்கள் தெரிந்தவர்கள் அதை வெளிப்படையாக சொல்லி அவர்களை புரிய வைக்கவும். மற்றும் இன்று இரவு நம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்று குறிப்பிட்டிருந்தோம், அதுபோல் பெய்யும், கண்டிப்பாக பெய்யும், ஓரிரு இடங்களில் தமிழகத்தில் மழை பெய்யும். ஆனால் வருகின்ற 20ஆம் தேதி அந்த சிஸ்டம் லேட் ஆனாலும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் பெய்ய வேண்டிய மழை, கொடுக்க வேண்டிய மழையை கொடுத்துட்டு தான் போகமே தவிர கொடுக்காமல் போகாது. அதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, கண்டிப்பாக மழை இருக்கு, என்ன ஒரு 2 நாள் தாமதம் அடையும். ஏன்னா ஹை ப்ரெஷர் வளரணும், கேரளாவில் இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர் வளரணும். அந்த ப்ரெஷர் இருக்கிற காரணத்தினால தான் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு காற்று உள் நுழையில. இருந்தாலும் 25ஆம் தேதிக்கு மேல், ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு மேல் நல்ல மழை இருக்கிறது. அதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு நம்பர் கேட்குறாரு, உங்களுக்கு தமிழ் பேசவே தெரியல அப்படின்னு. அதாவது ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்தி பார்த்தா தான் அதோடய கஷ்டம் என்னன்னு தெரியும். நாங்கள் இன்றைக்கி வானிலை இருக்கே சொல்கிறோம் அதை நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க, ஆனால் அந்த யூடியூப் சேனல் எவ்வளோ உருவாக்கி கஷ்டப்பட்டு உங்களுக்காக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் சிலருக்கு சொல்கிறாங்க, என்ன வாய்ஸ் வச்சுருக்கீங்க, அந்த வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இல்லை, வாய்ஸ் என்ன கொஞ்சம் சத்தமாக பேசுங்கன்னாங்க. அதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், எத்தனை ஏதோ காசு போட்டு செலவழித்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் தான் முக்கியம். முதல்ல நம்ம யூடியூப் சேனலை இன்னும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம். தினமும் 12 மணி நேரத்துக்கு, அது குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஒரு 12 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு அப்டேட் மாதிரி வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ காலைல 6 மணிக்கு ஒரு வீடியோ வெளியிட்டேன், இப்போ 6 மணிக்கு ஒரு வானிலை தகவலான ஒரு வீடியோ வெளியிடுறேன். இப்படிங்கும்போது நீங்கள் முதல்ல 12 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு வானிலை இருக்கே, அல்லது நீங்கள் வேண்டுகோள் என்னவென்று உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கேட்கவும், அதற்கு நான் என்றைக்குமே பதில் சொல்லுவேன். நீங்கள் முதல்ல அந்த கமெண்ட் செக்ஷனை வந்து பதிவு செய்யுங்க, அதில் வந்து நீங்கள் எல்லா கேள்வியும் கேளுங்க, நான் அதுக்கு வந்து பதில் சொல்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் பதில் சொல்கிறேன், உங்களுக்கு விருப்பமான கேள்விகள் மட்டும் கேட்கவும். மற்றும் மழை சம்பந்தமான தகவல் வந்து, அதாவது 20ஆம் தேதிக்கு மேல் மழை தொடங்கும் என்று சொல்லிவிட்டோம். அதே நேரம் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக இருக்குது. மீண்டும் மீண்டும் சொல்வது என்றால், வெப்பநிலை எவ்வளோ உயர்ந்தாலும் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு போல் மெத்தாண்டு அமையாது. ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது, லானினோ வரப்போகுது, நம்ம பசிபிக் பெருங்கடலாம் லானினோ உருவாக வாய்ப்பு. தொடர்ந்து மெசேஜ்கள் ஃபோனில் தொடர்ந்து மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்கு, அதாவது லானினோ. லானினோ என்றால் என்னென்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான் இருக்கேன். அது வரும் நாட்களில் எவ்வளோ எனக்கு நேரம் கிடைத்தால் அந்த லானினோ எல்லினோ அதெல்லாம் பற்றி ஒரு சிறப்பான ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி, நான் முன்னாடி உங்கள் நான் என் முகத்தை காட்டி பேசுகிற மாதிரி அதில் வீடியோ மாதிரி ரெடி பண்ணலான் இருக்கேன். அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது, ஏன்னா நேரமும் கிடைக்கிறது இல்லை, எல்லா வேலையும் கரெக்டாக ஃபுல்லாகிடுது. உங்களுக்கு இந்த 6 என்ன ஒரு 15 நிமிஷம் பேசி போடுற வீடியோவே சிலர் வந்து சரியாக பார்க்கறது இல்லை. எல்லாருமே முழுவதும் கேட்டுட்டு போங்க, நீங்கள் கேட்டுட்டு போங்க. நான் வந்து கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், தயவு செய்து அனைவரும் கேட்டுட்டு போங்க. நம்ம அன்றைக்கி சொன்னபடியே காற்று சொல்லிச்சு, ஒன்று இந்தா இருக்குது, இன்னொன்று இந்தா இருக்குது, பார்த்துக்கோங்க, இன்னொன்று இந்தா இருக்குது. இல்லை ஒரு நிமிஷம் இன்னொன்று இந்தா இருக்குது, இது ஒரு காற்று சொல்லிச்சு, அது ஒரு காற்று சொல்லிச்சு, மொத்தம் 2-3 காற்று சொல்லிச்சுகள் அந்த பகுதிகளில் இருக்கின்றன. மொத்தத்துக்கே 3 காற்று சொல்லிச்சு தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி சிஸ்டங்கள் அமையும் போது நம்ம ஹை ப்ரெஷர் இருக்கனால அந்த பகுதிக்கெல்லாம் கனமழை கொடுக்காமல் இருக்கிறது. ஆனால் மீண்டும் தென்மேற்கு பருவமழை செப்டம்பரில் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. லாஸ்ட் வாரம் ஆகஸ்ட் லாஸ்ட் வாரம்லாம் தீவிரமடைய வாய்ப்பில்லை, வாய்ப்பு இல்லாமல் தான் போகிறது. ஆனால் செப்டம்பரில் தென்மேற்கு பருவமழை, ஒரு மிக நற்செய்தி என்னவென்றால், தென்மேற்கு பருவமழை பின்வாங்கிவிடும். செப்டம்பர் மாதம் தென்மேற்கு பருவமழை பின்வாங்க தொடங்கிவிடும்.
அக்டோபர் முதல் வாரத்தில் அறவே பின்வாங்கி போய்விடும். அதை பின்வாங்கும் தருணத்தில் குமரி கடலில் கடலுடன் இணைந்த ஒரு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது, அது உறுதிப்படுத்திட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மிக கனமழை கொடுக்கும் என அந்த இது வரும். ஆனாலும் வடகிழக்கு பருவமழை தொடக்கி விட்டு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 15ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்றது நாம் நீண்ட காலமாக சொல்லியிருக்கிறோம். அதன்படி ஒரு வாரம் முன்னாடி கூட தொடங்கலாம், ஒரு வாரம் சீக்கிரமாகவே தொடங்கலாம், அல்லது ஒரு வாரம் லேட் ஆகலாம். இந்த மாதிரி தான் ஒரு வாரம் வித்தியாசம் இருக்குமே தவிர அக்டோபர் 15ஆம் தேதி கண்டிப்பாக தமிழகத்தில் மழை பெய்யும். ஆனாலும் ஒதுக்கும் இடங்கள் வந்து இந்த வட்டம் வடகிழக்கு பருவமழை எல்லா இடத்துலையும் பெய்யும். அதில் நம்ம கடலோர பகுதியில் பெய்யும்போது உள்பகுதியில் பெய்யாது, உள்பகுதியில் லேட் ஆகும். ஏன்னா கடலோர பகுதியில் பெஞ்சிட்டு அப்படியே மழையை கொடுத்து கொண்டே எல்லா பகுதிக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கடலோரத்திலேயே அவ்வளோ கனமழை கொடுக்காமல் உள்பகுதியில் போய் கொட்டும். நீலகிரி, கோவை உள்ளிட்ட திண்டுக்கல் உள்ளிட்ட மலையோர மாவட்டங்கள், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மலை மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களையும் கனமழை இருக்கும். வட தமிழகம் மற்றும் கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதி அநேக பகுதியிலும் நல்ல கனமழை இருக்கும். இந்த ஆண்டு ஒட்டுமொத்த தமிழக ஏரி குளங்களை பொறுத்த வரைக்கும் என்றால் இந்த ஆண்டு அமோகமாக நிரம்ப வாய்ப்புள்ளது. எந்த ஒரு ஏரி குளங்களும் நிரம்ப போன வட்டம் பெய்ஞ்ச மழையில் கூட நிரம்பாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வட்டம் பெய்யக்கூடிய மழையில் அனைத்து ஏரி குளங்களும் நிரம்பும் வகையிலே சிஸ்டங்கள் வரும். சிறு காற்று சுழற்சி கூட பெரும் மழையை கொடுக்கும். சிறு காற்று சுழற்சி கூட ஒரு பெரிய மழையை கொடுத்து விடும், ஒரு கனமழையை கொடுத்து விடும், ஒரு புயல் கூட அவ்வளோ பெரிய மழையை கொடுக்காது. ஆனால் இந்த வட்டம் வரக்கூடிய சிஸ்டங்கள் எல்லாம் அந்த மாதிரி சிறப்பான அம்சமாக அமைகிறது. இதெல்லாம் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு மிக அருமையான மழையாக இருக்குது. 2020 வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கொஞ்சம் இடைப்பட்ட ஏதாவது ஒரு நாட்களில் 40 முதல் 30 சென்டிமீட்டர் இந்த மாதிரி பதிவாகும். அது என்னைக்கு, ஏன்னா இப்பயே கடல் வெப்பம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டு இருக்கின்றது. வெப்பத்தை மட்டும் மழை பெய்யாது, ஆனால் வெப்பம் தான் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. வெப்பநிலை கடல் வெப்பம் சென்னையில் 30 டிகிரி, ஆந்திரா கடற்கரையும் உரம் 30 டிகிரியை தொட்டு விட்டது. ஆனால் வரும் நாட்களில் ஏதாவது ஒரு சிஸ்டம் சைக்ளோன் சென்னைக்கு அருகாமையில் வரக்கூடும் என தெரிகிறது. சென்னைக்கு அந்த புயல், அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதில் ஏதாவது ஒரு காலத்தில் கண்டிப்பாக ஒரு புயலாவது சென்னை வடதமிழகத்தை நோக்கி ஒரு காற்று தாழ்வு மண்டலமாவது வரும் தருவாயில் அது கனமழையை கொடுக்கும் வகையில் அமையும். இதுதான் தற்போதைய வானிலை நிலவரத்தின் வடகிழக்கு பருவமழை. காலையில் ஒரு ஆடியோ மாதிரி வெளியிட்டிருந்தேன், அதை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. கிட்டத்தட்ட 3000 பேர்கிட்ட அந்த வீடியோவை பார்த்துருக்கிறீங்க, இன்னும் வியூஸ் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பார்ப்பவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் சப்ஸ்கிரைப் செய்யும், மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நண்பர்களே நன்றி, வணக்கம். இது முத்துசுலம் வானிலை இருக்கே, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வானிலை இருக்கே நான் காலை அல்லது இரவு ஒரு வானிலை இருக்கையுடன் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய செல் நம்பர் மற்றும் தென் மாவட்ட குரூப்போட லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் தரேன், நீங்கள் அதை டச் பண்ணி உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.